லட்சுமி தேவியை வசியம் செய்ய கோமாதா வழிபாட்டை செய்திடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் கோமாதாவை வழிபட்டால் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதிகள் கோமாதா வழிபாட்டை மேற்கொண்டால் கைமேல் பலன் கிட்டும் கோமாதாவை தெய்வமாக போற்றும் பழக்கம் இன்னும் நம்மில் பலரிடத்திலும் உள்ளது பால் தருவதால் மட்டும் கோமாதாவை நாம் வணங்குவதில்லை மாறாக கோமாதாவின் தேகத்தில் சகல தெய்வங்களும் வாசம் செய்கின்றனர் நமது முன்னோர்களின் காலத்திலிருந்தே இந்த கோமாதா பூஜையானது நடைபெற்று வருகிறது கோமாதா பூஜை செய்வதால் உண்டாகும் பலன்களைப் பற்றி பார்ப்போம் குழந்தை பாக்கியம் பெற கோமாதா பூஜை செய்திடலாம் மேலும் கோதானம் செய்தால் சிறந்த உள்ள நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் என்பதும் ஐதீகம் அது மட்டுமின்றி கோமாதா பூஜை செய்வதால் துன்பங்கள் விலகி இன்பமான வாழ்க்கை அமையும் வியாபாரம் விருத்தி அடையவும் நிலையான லாபம் கிடைக்கவும் திருமண தடை விலகவும் கோமாதா பூஜை ஒரு நல்ல தீர்வினை தரும் அது மட்டுமின்றி நவக்கரக தோஷம் உள்ளவர்களும் கோ பூஜையை செய்வது சிறப்பு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழவும் இந்த கோ பூஜை செய்வது அவசியமாகும் மேலும் கோமாதா பூஜை செய்வதால் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும் இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த கோ பூஜையை எப்படி செய்வது என்று பார்ப்போம் ஒரு நல்ல நாளில் பசுவை குளிக்க வைத்து வீட்டிற்கு அழைத்து வந்து பிள்ளையாரை வேண்டிய பிறகு பசுவின் மேல் பன்னீரை தெளித்து கொள்ள வேண்டும் பிறகு நெற்றியிலும் பின்புறத்திலும் மஞ்சள் குங்குமத்தை தடவி அதன் மீது ஒரு சேலையை போர்த்திவிட வேண்டும் பசுவின் முன்பும் பின்பும் தூப தீபம் காட்டிட வேண்டும் பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்பதை நினைவில் கொண்டு அவற்றிற்கு உரிய மரியாதையை அளித்திட வேண்டும் பிறகு பசுவை மூன்று முறை வலம் வந்து பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் போன்றவைகளை கொடுக்கலாம் இந்த வேளையில் நமது வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றி தரும்படி கோமாதாவை வேண்டிக்கொள்ள வேண்டும் இறுதியாக பசுவிற்கு ஆரத்தி எடுத்துவிட்டு பசுவின் உரிமையாளருக்கு உங்களால் முடிந்ததை தட்சணையாக கொடுத்திடுங்கள் அன்றைய தினத்தில் பசுவின் கோமியத்தை வீடு முழுவதும் தெளித்துவிடுங்கள் இந்த பூஜையை குடும்பத்தாருடன் சேர்ந்து செய்வது மிகவும் நல்லது இந்த பூஜை செய்கையில் பசு தன் கன்றோடு இருந்தால் மேலும் சிறப்பு இந்த பூஜையை செய்வதன் மூலம் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் குறிப்பாக கடன் தொல்லை நீங்கி லட்சுமி கடாச்சம் பெருகும் துர் சக்திகள் நம் வீட்டை அண்டாது மேலும் தோஷங்கள் மற்றும் பாவங்கள் நீங்கும் அனைத்து நல்ல காரியங்களும் கைகூடி வரும் மகாலட்சுமியை வசியம் செய்ய நினைப்பவர்கள் தாமதிக்காமல் நீங்கள் கேட்டதை அருளக்கூடிய கோமாதா வழிபாட்டை ஒரு நல்ல நாளாக பார்த்து உடனே செய்ய துவங்கிடுங்கள் லக்ஷ்மி தாயாரின் அருளும் ஆசியும் உங்களுக்கு கிடைப்பது நிச்சயம் இன்றைய பதிவை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு பயனான பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்